ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பொதுவாகவே பிளாட் தேடுற எல்லாரோட பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்னன்னா ஃப்ரண்டேஜ். எத்தனை அடி ரோடு, எவ்வளோ அடி அந்த பிளாட்டோட ஃப்ரண்டேஜ், இது ரெண்டும் பிளாட் தேடுற எல்லாருமே முக்கியமாக பார்க்குற ஒரு விஷயம். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு ஒரு ரீசேல் பிளாட் ஒன்று வந்திருக்குங்க. டைரக்ட் ஓனரோட டிடிசிபி அப்ரூவ்டு ரீசேல் பிளாட்டு, 30 feet ஃப்ரண்டேஜ் கொண்ட பிளாட்டுங்க. இந்த பிளாட்டு 30 feet ஆன் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க. இது அமைஞ்சிருக்கிறது எங்கே, என்ன விவரம், என்ன ப்ரைஸ், இது மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்க்குற, லேண்டு, வீடு, அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்க எல்லாருக்குமே நம்ம சேனலில் போடுற ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் வீடியோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கவங்க. தேடி தேடி அலசி ஆராய்ச்சி தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், டைட்டில் கிளியர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்கள் பார்வைக்கு அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளில் யாரா ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளாட் அமைஞ்சிருக்க இடம் வேற எங்க, நம்ம குடுவாஞ்சேரியில் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோம், கரெக்டாக ஜிஎஸ்டி ரோடில் இருந்தோம், 3 kilometers ரேடியஸில் அமைஞ்சிருக்கிறதாங்க இந்த டிடிசிபி அப்ரூவ்டு ரீசேல் பிளாட்டு. உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ரோட்லேருந்து 3 kilometers இருந்தாலுமே கூட அந்த 3 kilometers கண்டினியூஸாக பஸ் அண்ட் ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கிறது தான் கூடுதல் சிறப்பம்சம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஆட்டோஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நம்ம சைட்லேருந்து ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஷேர் ஆட்டோ, ஜிஎஸ்டி ரோட்லேருந்து மட்டும் இறக்கி விட்டுருவாங்க. அதுதான் பஸ் ஸ்டாப், இங்கே தான் பஸ் நிற்கும். ஓகேங்களா, ஸோ நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து 500 meters பக்கத்தில் ஸ்கூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்கூல் பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த ஸ்கூல் 12th standard வரைக்கும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 ஸ்கூல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரோஷினி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பாரதியார்லேயே ப்ரைமரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ட்டு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஷாப்ஸுமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இங்கே அந்த 2-wheeler திரும்ப பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட்டில் தாங்க நம்மளோட அந்த ரீசேல் பிளாட் இருக்குது. கிட்டத்தட்ட பஸ்ஸு போகிற மெயின் ரோடு, இது தான் பஸ்ஸு போகிற மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்லேருந்து கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10th பிளாட்டு, பஸ்ஸு போகிற மெயின் ரோட்லேருந்து 10th பிளாட்டு நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பிளாட்டு. அங்கேருந்து வரும்போது ஸ்கூலை ஒட்டி ரைட் எடுக்கிற ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோட்டில் தான், இந்த ரோட்டில் தான் ஆக்சுவலி. ஓகேங்களா, இந்த ரோட்டில் தான் அந்த பிளாட் இருக்குது. இந்த ரோடு என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி டு படப்பை போகிற லிங்க் ரோடு தாங்க இது. சரிங்களா, அந்த சைடு குடுவாஞ்சேரி, இதுக்கு ஆப்போசிட் சைடில், ஐ மீன் இந்த சைடு, இந்த சைடு டுவோர்ட்ஸ் நம்ம போனோம்னா படப்பை. ஓகேங்களா, இந்த ரோட்டில் தான், குடுவாஞ்சேரி டு படப்பை போகிற இந்த லிங்க் ரோட்டில் தான் குடுவாஞ்சேரி நீலமங்கலம் அப்படின்ற ஏரியா இருக்குங்க. மாடம்பாக்கம்க்கு அடுத்த பஸ் ஸ்டாப் அந்த ஏரியாவில் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா ஆக்சுவலி. முழுக்க முழுக்க வீடுங்க நிறைஞ்ச ஏரியாங்க. இங்கே பார்க்குறீங்கல்ல இந்த கோவில், ஒரு விநாயகர் கோவில் இது. இந்த ரோட்டில் தான் நம்மளோட பிளாட் இருக்குது. நல்ல கான்கிரீட் ரோட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குதுங்க. பக்கத்தில் நிறைய வீடுங்களும் அப்பார்ட்மெண்ட்டுங்களும் நிறைஞ்ச ஏரியா தான். இந்த லொக்கேஷனில் தான் நாம் பார்க்க வந்த பிளாட் இருக்குது, இந்த டெம்பிளை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேங்களா, இது ரோட்லேருந்து நடந்து வந்துடலாங்க. பஸ்ஸு போகிற மெயின் ரோட்டில் இருந்தோம், ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்தும், நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்தும் நடந்தே வந்துடலாம் நம்மளோட பிளாட்டுக்கு. நீங்கள் பார்க்க போகிற பிளாட்டு ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டு. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த வீடுங்க எல்லாமே நம்ம பிளாட்டு இருக்கிற ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்க வீடுங்க. ஓகேங்களா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம பிளாட்டுக்கு நேர் எழுத்தா மாதிரி இருக்க வீடுன்னு வைங்களேன், போலீஸ் பூத்துக்கு நேர் எழுத்தா மாதிரி இருக்க இந்த ரோட்டில் தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வருவீங்க. இந்த கிரே கலர் வீட்டுக்கு ஒட்டனாப்பில் ஒரு ரோடு ரைட் எடுக்கும், அதுக்கு கார்னரில் இருக்க இந்த பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்டு. சரிங்களா, கார்னர் பிளாட்டு இன்னொருத்தவங்க வாங்கியாச்சுங்க, தட் இஸ் நாட் ஃபார் சேல் ரைட் நவ். கார்னர் பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட் இப்போதைக்கு சேலுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ இதோட ஃப்ரண்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா 30 feet ஃப்ரண்டேஜ். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த பிளாட்டோட ஃப்ரண்டேஜ் 30 feet. டெப்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 56, 30x56 1680 சதுரடி. சரிங்களா, கோர்ஸு கிராஸுன்னு எதுவுமே இல்லை, பர்ஃபெக்ட் சைஸுங்க. உங்களுக்கு இந்த முள்வேலியெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக 4 corners மெஷர் பண்ணி கல் போட்டு கொடுத்துருவாங்க. கான்க்ரீட் ரோட்டு மேலேயே இருக்குது, ரோடுலாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. கான்க்ரீட் ரோடு லைஃப் லாங் டேமேஜ் ஆகாது. சரிங்களா, 30 feet ரோடு வேறு, கேட்கவே வேண்டாம். 30 feet ஃப்ரண்டேஜ் வேறு, வேறு லெவல். நல்ல லொக்கேஷன், ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பார்க்கும்பொழுது தெரியுது பாருங்கள், பிளாட் நம்பர் 61, அதுதான் நீங்கள் பார்க்க வந்த பிளாட், நாம் பார்க்குற பிளாட். 30x56 கார்னர் பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட். நீங்கள் லேண்டை தனியாக வேணாலும் வாங்கிக்கிங்க, இல்லை நாங்கள் வீடு கட்டி தரணுமா, தாராளமாக நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணித்தரோம். 1680 சதுரடி எனக்கு சம பெரிய லேண்ட் ஏரியாவில், சூப்பராக நல்ல ஃப்ரண்டேஜ் கொண்ட லேண்ட் ஏரியாவில் அருமையாக வீடு கட்டி வாழணும், நல்ல ரெசிடென்ஷியல் இருக்க ஏரியாவில் அந்த பிளாட் வேணும்னு ஆசைப்படுறவங்க வேறு ஆப்ஷனே போகாமல் கண்ணை மூட்டு வந்து பாருங்கங்க. கண்டிப்பாக இந்த ஏரியாவும் இந்த லொக்கேஷனும் இந்த ரோடும் இந்த பிளாட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா சுற்றி முற்றி ஃபுல்லாக வீடுங்க தான், நல்ல ரோட் ஃபெசிலிட்டி, மெயின் ரோட்லேருந்து 10th பிளாட்டு, வேறு என்ன வேணும். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 3 kilometers தான், ஆனால் அந்த 3 kilometers பஸ் இருக்குல்ல, ஷேர் ஆட்டோ இருக்குல்ல, வேற என்ன. தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே முடிச்சுக்கோங்க.
இந்த பிளாட்டோட விலை என்னன்னு கேக்குறீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல பிரைஸ் கொடுக்கறேங்க, செக் பண்ணிக்கோங்க. வரும்போது டிஸ்கிரிப்ஷன்ல பிரைஸ் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு லேண்ட் வேணுமா வாங்கிக்கோங்க. இல்ல சார் எனக்கு லேண்ட்லாம் வேணாம், வீடா நீங்களே கட்டி கொடுத்துருங்களா அப்படின்னா ஓகே தாராளமா புக் பண்ணுங்க. உங்களோட வீடை கட்ட ஆரம்பிச்சிருவோம், அடுத்த 4 மாசத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். வெஸ்ட் ஃபேசிங் லேண்டில் அழகாக அம்சமாக வடக்கு பார்த்த மாதிரி சூப்பராக வீடு கட்டி தரலாங்க. வீட்டோட விலை 65 லட்சம் ரூபா. ஓகேன்னு சொல்லுங்கள். 65 லட்சம் ரூபாய்க்கு 1680 சதுரடியில் உங்களுக்கு சூப்பராக வீடு கட்டி கொடுத்துடலாம், டபுள் பெட்ரூம் வீடு. இன்னொரு முக்கியமான விஷயம், கேஷ் கொடுத்து வாங்குறவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் இந்த பிளாட்டை பொறுத்த வரையில். ஸோ லேண்டாக வேணுமா வாங்கிக்கோங்க, இல்லை வீடாக நீங்களே கட்டி கொடுத்துருங்கன்னு சொல்கிறீங்களா தாராளமாக அதுக்கும் நாங்கள் ரெடி, சரிங்களா? ஸ்கிரீன்ல தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. இது மாதிரியான சூப்பரான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் சார்.